நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை நுங்கம்பாக்கம் வள்ளுவர் குடியிருப்பை சேர்ந்தவர்தான் அம்மு. தனியார் ஷோரூமில் பணிபுரிந்து வந்துள்ளார். திருநின்றவரை சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞனிடம் ஃபேஸ்புக் மூலமாக அம்முவுக்கு அறிமுகம் கிடைத்துள்ளது. இருவரும் கடந்த 4 ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர். இரு வீட்டாரும் திருமணத்திற்கு சம்மதித்ததால் இன்று திருமணம் நடக்கவிருந்தது. வில்லிவாக்கத்தில் உள்ள திருமண மண்டபத்தில் நேற்றிரவு மணமக்களான கார்த்திக் மற்றும் அம்மு வரவேற்பு நிகழ்ச்சியும் நடந்தது. உறவினர்கள் நண்பர்கள் மகிழ்ச்சியுடன் வரவேற்பு நிகழ்ச்சியிலும் பங்கேற்றனர். காலையில் திருமணம் நடக்கவிருந்த நிலையில் நள்ளிரவில் மணப்பெண்ணான அம்மு மண்டபத்தில் இருந்து காணாமலும் போனார். இதனால் திருமண வீட்டில் இருந்த உறவினர்கள் நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். மண்டபத்தில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆராய்ந்த போது மணப்பெண்ணான அம்மு ஆட்டோ ஒன்றில் வேறொரு இளைஞருடன் சென்றது தெரியவந்தது. மணப்பெண் மாயமானதால் பெண் வீட்டாரோ மணமகன் வீட்டாரை சமாதானம் செய்ய முடியாமல் திணறினர். மாப்பிள்ளையான கார்த்திக் மனமுடிந்து போனார். தொடர்ந்து வேறு வழியில்லாமல் மாப்பிள்ளை வீட்டார் தங்களுடைய சீர்வரிசைகளை எடுத்துக்கொண்டு சோகத்துடன் வீடு திரும்பினார்கள். இதற்கிடையே அம்மு நிஷாத் என்ற இளைஞருடன் கிண்டி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தார். கார்த்திக் நிஷாந்த் இருவரையும் ஒரே நேரத்தில் காதலித்ததாகவும் கார்த்திகை திருமணம் செய்ய தனக்கு பிடிக்காதால் நிஷாந்துடன் சேர்ந்து வைக்க போலீசிடம் அம்மு வேண்டுகோளும் விடுத்தார். இதனால் போலீசார் தலையை பீத்து கொண்டனர். அதேவேளையில் ஏமாற்றப்பட்ட மணமகனான கார்த்திக் இளம்பெண்ணான அம்மு மீது வில்லிவாக்கம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் தன்னை காதலித்து ஏமாற்றி வரவேற்பு நிகழ்ச்சி வரை வந்துவிட்டு மோசடி செய்துவிட்டு தப்பியோடிய தன் காதலி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தன் புகாரில் அவர் கூறியிருக்கிறார். இந்த பெண் செய்த காரியத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். முடிந்தால் இந்த வீடியோவை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் வச்சிங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.